ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஏற்கனவே டென்த்தில் முக்கியமான முக்கியமான எக்கனாமிக்ஸில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்குமா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு குயிக் குக்ரிவிஷன் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் ஆக்சுவலாக அந்த உலகமயமாதல் பாடம் வந்து ஏன் வந்து நம்ம முக்கியம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா டென்த்தில் மட்டும் இல்லை ஹையர் கிளாஸ்லேயும் இருக்குது ஸோ இதுலருந்து அவங்க கேள்விகள் கேட்கலாம் அதனால தான் இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இங்கே பாருங்கள் தாராளமயமாக்கல் தனியார்மயமாக்கல் உலகமயமாக்கல் எல்பிஜி இருக்கின்றன இதை தான் வந்து என்ன அந்த எல்பிஜிங்கிறது தாராளமயமாக்கல் தனியார்மயமாக்கல் உலகமயமாக்கல் இதை நம்மளோட அரசு வந்து எப்போ நடைமுறைப்படுத்தும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலப்பா எப்போ நடைமுறைப்படுத்தும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தும் சரிங்களா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணூத்தி ஒன்னில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகே அதை வந்து உலகமயமாக்கல்னால் என்ன அப்படின்னா உலகமயமாக்கலுங்கிறது ஒன்றும் இல்லை உலக பொருளாதார நடவடிக்கைகளை உலகமயமாக்கல் மற்றும் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிச்சிருக்காங்க ஓகேயா அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இங்கே பாருங்கள் உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்படும் இந்த கேள்விகள் கேட்கலாம் தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உலகமயமாக்கல் அப்படிங்கிற கொள்கையை வந்து என்ன பண்ணியிருக்காரு இருக்காரு இந்த உலகமயமாக்கதல்ல உலகமயமாக்கல்ல வந்து எத்தனை விதமான வரலாறு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஒன்று வந்து இத கூட கேள்வியாக கேட்கலாம் உக உலகமயமாக்கல்ல வரலாறு எத்தனை அப்படின்னு உலகமயமாக்கல்ல வரலாறு மூணு வரலாறு இருக்கு ஒன்று வந்து தொன்மையான உலகமயமாக்கல் ரெண்டாவது இடைப்பட்ட உலகமயமாக்கல் மூணாவது வந்து நவீன உலகமயமாக்கல் சரியா இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷனு புக் பேக் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது அது போக இந்த ஆரம்ப கால வர்த்தகர்கள்னு இருக்காங்க இல்லையா இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்க வந்த வரிசை ரொம்ப முக்கியம்ப்பா ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு யார் வந்தா அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் வருவாங்க டச்சுக்காரர்களுக்கு அப்புறம் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அதுக்கடுத்து வந்து யார் அப்படின்னா டேனிஷ்காரர்கள் அடுத்து வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் சரியா இங்கே பாருங்கள் இதில் வந்து டிசம்பர் இவங்க எப்போ ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே வராங்கன்னு பாருங்கள் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி அறநூறு அன்று எலிசபெத் கிழக்கிந்திய கம்யூனி நிறுவனம் தொடங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது சரியா இவங்க ரெண்டு இடத்துல தொடங்குறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்னுல மசூலி பட்டினத்துலேயும் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறில் பலவேற்காடுலேயும் நிறுவுகிறாங்க மசூலி மசூலிப்பட்டினம் பலவேற்காடு ரெண்டு இடத்துல ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்னுல மசூலி பட்டினத்தில் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறில் பலவேற்காடில் சரியா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஆரம்பித்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கோல்கண்டா சுல்தான் இருக்கார் பாரு பாருங்க அவர் கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து ஆங்கிலேயர்களுக்கு வழங்குறாரு சரியா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் என்ற பட்டத்தை வழங்கி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி வழங்கினார் ரொம்ப முக்கியம் ஆங்கிலேயர்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நமக்கு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கோல்கொண்டா சுல்தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை பதினாறு முப்பத்தி ரெண்டுக்கு வழங்குறாரு வழங்கி எங்களுடைய துறைமுகங்களெல்லாம் நீங்கள் இலவசமாக வர்த்தகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சரியா அடுத்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆங்கிலேயர்களால் சென்னையில் ஒரு வலுவான நிறுவனம் கட்டப்பட்டது பின்பு அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்பட்டது சென்னையில் அவங்க ஒரு ஓ கோட்டை கட்டுறாங்க யார் கட்டுறா ஆங்கிலேயர் கட்டுறாங்க அந்த கோட்டைக்கு பேர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது சரி சரியா அதுக்கப்புறம் அவங்க சோழமண்டல கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் விரைவா விரைவாக ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையிடத்தை அமைத்து கொண்டார்கள் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான் சரியா ஏன்னா ஏன் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறோன்னா ஆங்கிலேயர்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அதிக வருடம் நம்ம ஆங்கிலேயர்களின் பிடியின் கீழே தான் இருந்தோம் அதனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து ஐரோப்பிய வணிகர்கள் வந்தாங்க போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க டச்சுக்காரர்கள் வந்தாங்க அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து டேனிஷ்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்த டேனிஷ்காரர்களுடைய தலைநா தலைமையிடம் எது அப்படின்னா தரங்கம்பாடி சரியா தரங்கம்பாடி இவங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எப்போ அனுமதி பெறறாங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிறதுக்கு எலிசபெத் ராணியால் வந்து பட்டயம் வழங்கப்பட்டுச்சு கோல்கொண்டா சுல்தான் வந்து இவங்களுக்கு பட்டயம் வழங்குறாரு இவங்க ரெண்டு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க ஒன்று வந்து மசூலிப்பட்டினம் ஒன்று வந்து மசூலிப்பட்டினம் ரெண்டு இடத்துல ஆரம்பிக்கிறாங்களப்ப எங்களை பலவேற்காட்லையும் மசூலிப்பட்டினத்து ரேச்சர் ஏன் மசூலிப்பட்டினமும் பலவேற்காடும் பதினொன்றில் மசூலிப்பட்டினம் இருபத்தி ஆறில் இது இந்த பஹ பாயிண்ட்டுக்கு ஹைலைட் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா புக் பேக்லேயே இருக்குது புக் பேக்கில் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட்டாக நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டங்கல் விரைவு கையெழுத்திட்ட போது பல பலப்படுத்தப்பட்டது அதாவது இந்தியாவில் வந்து தாராளமய மக்கள் தாராளமய மக்கள் தனியார்மய மக்கள்னு சொல்கிறாங்களே அது எப்போ ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுச்சு ஓகேயா அடுத்து வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் இது வந்து புக் பேக்கில் இருக்குது ஒரு சில கொஷின்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹேரோ மேட்டோ கார்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டில் வச்சுருக்கோம் சரியா பாருங்கள் ஹே ஹேரோ மேட்ரோ கர்ஃப் அப்படிங்கிறதுனுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லி இது வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொலம்பியா பங்களாதேஷ் ஆப்ரிக்கா இந்த நாடுகளில் இருக்குது அடுத்து பஜாஜ் பஜாஜுங்கிறது நம்ம ஊரில் உள்ள ஒரு பிஸ்னஸ் தான் பூனாலா இதுவும் ஒரு ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் தான் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடுகள் பங்களாதேஷ் இங்கெல்லாம் இருக்குது அடுத்து மூணாவது பாருங்கள் டிவிஎஸ் டிவிஎஸோடய ஹெட்டு தெரியும் சென்னையில் இருக்குது இது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் பிரேசில் சிலி கொலம்பியா மெக்சிகோ ஃபெரு இந்த நாட்லலாம் இருக்குது அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் வங்கினால் இது ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் பெல்ஜியம் நாடுகளில் இருக்குது அடுத்து பாரத் ஏர்டெல் புதுடெல்லி இது வந்து தகவல் தொடர்பு சம்மந்தமான ஒரு இது தெற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா மேம் வெளிநாட்டில் உள்ள இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் சொன்னீங்களே இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எதை கண்டிப்பாக படிக்கணும்னா எந்தெந்த நிறுவனங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நிறுவனத்தோட இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் ஒன்றத்தை கொடுத்து பொருத்தமில்லாத ஒன்றை கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருவாங்க நம்ம என்ன நினைப்போம் ஐயோ புக்கு ஃபுல்லாக ரொம்ப நம்ம படிச்சிருக்கணுமே நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டோமேன்னு யோசிப்போம் ஆனால் கெஸ்டின் வந்து தான் இருக்கும் இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிக்கல் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ட்விஸ்டபுளாக கேட்டுருவாங்க சரியா பாருங்கள் ஹாரோ மேட்ரோ கார்ஃப் அப்படிங்கிற நிறுவனம் பஜாஜ் நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம் பாரத ஸ்டேட் வங்கி பாரத ஏர்டல் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்ண பண்ண இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் பன்னாட்டிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எது அப்படின்னா சோனி கார்ப்ரேஷன் நெட்டில் ஹவுலக் பேக்கட் பேக்டர் மற்றும் கேம்பிள் டாடா குழுமம் சிட்டி குழுமம் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் பெப்சி நிறுவனம் ஐபிஎம்ங்கிறது கோலா நிறுவனம் இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிக இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் ஓகேயா அடுத்து பாருங்கள் இந்த கேட் கேட்டினுடைய சுற்றுகள் இதில் முதல் ஜெ முதல்ல வந்து எங்கே அப்படின்னா ஜெனிவாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இப்போ இதில் கொஷின் கூட புக் பேக்கில் இருக்குது தயவு செய்து படிச்சிக்கோங்க அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மாதிரி தெரிஞ்சுக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு ஜெனி ஃபஸ்ட்டு வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரெண்டாவது வந்து அன்னீசி ஃப்ரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மூணாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஐம்பத்தி ஒன்றில் ஓகேயா அதுக்கடுத்து நாளில் அஞ்சு மற்றும் நாலு அஞ்சு மற்றும் ஆறு வந்து ஜெனிவாலை ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி நாலு டு அறுபத்தி ஏழு மேம் இதெல்லாம் படிக்கணுமாண்ணா ஃபஸ்ட்டு சுற்று எங்கே நடக்குது ஜெனிவாலை எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சரியா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலில் ஏழாவது மற்றும் இறுதி சுற்று ஃபேண்டடெல் எஸ்டி சுற்று என்று அழைத்தனர் எட்டாவது சுற்று தான் உருகுவே சுற்றுன்னு அழைச்சிருக்காங்க முதல் சுற்று நடந்த இடம் ஜெனீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது மட்டுமாவது தரவா படிச்சுக்கோங்க அடுத்து டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு இருக்கு இல்லையா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் உலக வர்த்தக அமைப்பை ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை அமைப்பதற்கு கேட் உறுப்பு நாடுகளின் உருகுவை சுற்றின் போது இறுதி கப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த நூற்றி நாலு உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டது டபிள்யூடிஓ உடன்படிக்கை ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முதல் நடைமுறைக்கு வந்தது உலக வர்த்தக அமைப்பு தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல இருந்து சரியா அடுத்து இது வந்து WTO பார்த்தோமா இந்த டபிள்யூடிஓனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் உள்ள சுவிட்சர்லாந்து ஃபஸ்ட்டு நடந்ததும் ஜெனிவாவில் உள்ள சுவிட்சர்லாந்துல தான் சரியா இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வணிகத்தை கட்டுப்படுத்துதல் அயல்நாட்டு வணிகத்தை வந்து கண்காணிக்கிறது அதுதான் இதனுடைய உறுப்பினர்கள் எது அப்படின்னா தலைமை இயக்குனர் துணை தலைமை இயக்குனர் இது ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க தலைமை இயக்குனர் துணை இயக்குனர் நாலு மற்றும் எண்பது உறுப்பு நாடுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அறநூறு அலுவலக ஊழியர்கள் எத்தனை உலக அலுவலக ஊழியர்கள் இருக்காங்களாம்ப்பா அறநூறு அலுவலக ஊழியர்கள் இருக்காங்களாம் சரிங்களா இங்கே பாருங்க தலைமையகம் ஜெனிவா சுவிட்சர்லாந்து தலைமையகம் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இதனுடைய நோக்கம் வந்து வணிகத்தை கட்டுப்படுத்துதல் அயல்நாட்டு வணிகம் உறுப்பினர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தலைமை இயக்குனர் துணை தலைமை இயக்குனர் நாலு மற்றும் அறுபது உறுப்பு நாடுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதுதான் சரியா அடுத்து இந்த ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் இது எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அந்நிய சலாவணி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இது என்ன அப்படின்னா இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பாடுகளை நேரடியாக குறிப்பிடுறதா இந்த அந்நிய சலாவணி சட்டம் அந்நிய சலாவணி சட்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதையே அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இது வந்து பாராளுமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை எஃப்இஎம்ஏவின் கீழ் வலியுறுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இது மற்றதெல்லாம் தேவை அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த ரெண்டு வருஷமாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இது போதும் சரியா அடுத்து உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார் இப்போதானே பார்த்தோம் யாரெல்லாம் வருவா உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானேப்பா பார்த்தோம் யார் வருவா தலைமை இயக்குனர் துணை தலைமை இயக்குனர் இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்கள் ஓகேயா இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா உறுப்பினர்கள் தலைமை இயக்குனர் மற்றும் துணை தலைமை இயக்குனர் இவங்கெல்லாம் உறுப்பினர் தலைவர் யார் அப்படின்னா தலைமை இயக்குனர் சரியா இதே உறுப்பினர்கள்னு கேட்டால் நீங்கள் என்னப்பா சொல்லணும் தலைமை இயக்குனர் துணை தலைமை இயக்குனர் இந்தியாவின் காலனி அதிக வருகை நான் சொன்னேன்ல எது க எது கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன் வரிசை வந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீசியர்கள் வராங்க டச்சுக்காரர்கள் வராங்க ஆங்கிலேயர்கள் வராங்க டேனிஷ் வராங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சு ஆங்கிலேயர்கள் டேனிஷ் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அடுத்து பாருங்க கேட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் எங்கள் ஊருகுவேல வேலை நடந்தது எந்த வருஷம் நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடக்கும் ஓகேயா அடுத்து இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான் தான் வழங்குவார் ஓகேயா ஏன் வந்து நான் ஆங்கிலேயர்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தேன்னா ஆங்கிலேயர்களிடம்தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்து வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை வந்து ஜூலை டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது தான் கரெக்ட் ஜூலை தொண்ணூற்றி ஒன்று போட்டிங்கன்னா தப்பாகிடும்ப்பா ஜூலை டூ ஆகஸ்ட் இடைப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்திய அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டது எது அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை புதிய பொருளாதார கொள்கை ஓகேயா புதிய பொருளாதார கொள்கை ஒரு நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல பொருளாதாரம் டேஸின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா மூலதன வளர்ச்சி அப்படிங்கிறது சரி மூலதன அப்படிங்கிறது சரியான விடை சரியா இதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் மூலதன சந்தை சந்தை அடுத்து உலக வர்த்தக அமைப்பு டேசாம் ஆண்டு அமலுக்கு வந்தது இப்ப ஆரம்பிச்சது வந்து அதே அமுலுக்கு வந்தது வந்து ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்பெஷலா மார்க் பண்ணி சொல்லிருப்பேன் யார் அப்படின்னா தியோடர் லெபிட் அப்படிங்கிறவங்க தியோடர் தியோடர் லெபிட் அப்படிங்கிறவங்க ஓகேயா அடுத்து அடுத்து வந்து இது பொறுத்துக்கேன் இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் எது இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் எது இருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸ்ங்கிறது ஒரு பன்னாட்டு நிறுவனம்ப்பா அடுத்து பன்னாட்டு நிதி நிறுவனம் பன்னாட்டு நிதி நிறுவனம் என்ன அப்படின்னா உற்பத்தி செலவு குறைத்தல் அடுத்து சுங்க வரிபம் வணிகம் தொடர்பான ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எட்டாவது எட்டாவது உருகுவே சுற்று எட்டாவது உருகுவே சுற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் உருகுவை சுற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எட்டாவது உருகுவை சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உலக வர்த்தக அமைப்பு அயல்நாட்டு வாணிபத்தை கட்டுப்படுத்தல் இங்கே பாருங்கள் இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது இன்ஃபோசிஸ் பன்னாட்டு நிதி நிறுவனம் வந்து என்ன பண்ணுனா உற்பத்தி செலவை குறைக்கும் சுங்க வரிபு வாணிபம் தொடர்பான உடன்பாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எட்டாவது உருகுவை சுற்றுங்கிறது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உலக வர்த்தக அமைப்புங்கிறது என்ன அப்படின்னா அயல்நாட்டு வாணிபத்தை கட்டுப்படுத்துதல் சரியா ஓகே இப்போ இந்த லெசனும் முடிஞ்சிச்சு இதெல்லாம் ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் இதை பார்த்து இதை நீங்கள் இந்த இந்த திங்ஸை வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டாலே ஒரு வேலை வேறு கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் வச்சு சூஸ் பண்ண முடியும் சரியா இன்னும் ஒரு மூணு லெசன் தப்பா இருக்குது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடலாம் ஓகேயா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்